வணக்கம். இன்றைய தினத்துல மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை இன்றைய தினத்துல நாங்க ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். பார்த்தது வந்து கோல்ட் ஆக்சிடைஸ் மேட் ஃபினிஷிங்னு சொல்வாங்க. மோஸ்ட்லி கேர்ள்ஸுக்கே லேடிஸ்க்கே கோல்டில் வந்து எதை சூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி டிசைன்ஸ் சூஸ் பண்ணுறது, எந்த சாரிக்கு எது மாதிரி வேர் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறது வாஸ்தவம் தான். ஸோ இப்போ கோல்ட் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி பட்டு சாரீஸ்க்கு வந்து கோல்ட் நல்லாயிருக்கும். கோல்ட் மேட் ஃபினிஷிங் வந்து இந்த பட்டு சாரீஸ் பட்டு பாவாடைங்க சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த கோல்ட் ஆக்சிடைஸ் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் வந்து மேட் ஃபினிஷிங் ஜுவல்லரிஸ்னு சொல்லுவாங்க. மற்ற ஜுவல்லரிஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இதை வந்து நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம், கருக்காமல் ரொம்ப நாள் நீங்கள் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். அதோடு நீங்கள் மேட் ஜுவல்லரிஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி ஒரு 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 அழகு வரும் மற்ற ஜுவல்லரிஸோட கம்பேர் பண்ணும்போது. இப்போ இருக்க ட்ரெண்ட் வந்து மேட் ஃபினிஷிங் ஜுவல்லரிஸ்னு சொல்லலாம். நிறைய லேடிஸ்க்கு வந்து இப்போ மேட் ஃபினிஷிங்லேயே எந்த சாரிக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் போடலாம், எந்த டிசைன்ஸ் போட்டால் நல்லா இருக்கும், பட்டு பாவாடைக்கு இந்த மாதிரி உடுத்தலாமா, ஷல்வாருக்கு எந்த மாதிரி உடுத்தலாம்ங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இப்போ மேட் ஜுவல்லரிஸ்லேயே எடுத்திங்கன்னா இப்போ காடஸ் முகம் வந்தது, லக்ஷ்மி, பிள்ளையார் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு. இன்னும் இல்லாமல் வீக்லி அது மாறிக்கொண்டே இருக்கும் டிசைன்ஸ். ஸோ அந்த டிசைன்ஸுக்கு ஏற்ப வந்து நீங்கள் உங்களோட சாரீஸ்க்கு எது மேட்சாக இருக்கோ நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். இப்போ அதே மாதிரி தான் ஆக்சிடைஸ் ஜுவல்லரியும். ஆக்சிடைஸ் ஜுவல்லரி வந்து சில்வர் ஜரிகை வந்த சாரீஸுக்கு வந்து ஆக்சிடைஸ் ஜுவல்லரிஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஆக்சிடைஸ் நல்லாவே பொருந்தும். அதுலேயும் பேர்ல்ஸ் வந்த மாதிரி, அதுலேயும் காடஸ் வந்த லக்ஷ்மி, பிள்ளையார், கண்ணன் குழலோடு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கவரிங் நகைகள் போடுறதை விட இப்போ இந்த மேட் ஃபினிஷிங் ஆக்சிடைஸ் ஜுவல்லரிஸ் இப்போ இந்த மாதிரி போடுறது தான் வந்து பெண்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கோ இல்லாத ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போகிறதுனாலும் இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங் நீங்கள் போட்டு போனீங்கன்னா நீங்கள் தனி யுனிக்காக அந்த கூட்டத்திலே நீங்கள் தனியாக தெரிவிங்க. அந்த அளவுக்கு புது புதுசான நிறைய டிசைன்ஸ் வந்து இப்போ வந்துகிட்டே இருக்குது.
மேட் ஃபினிஷிங் செட் எடுத்தீங்கன்னா இப்போ அதில் ஆரம் தனியாக வருது, மேலே தனியாக நெக்லஸ் தனியாக வருது, இப்போ அதுவும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து கோம்போன்னு ஒரு ட்ரெண்ட் போகுது. இப்போ நீங்கள் தனித்தனியாக நம்ம வாங்கிய அதில் காசு நம்ம வேஸ்ட் பண்ணுறதை விட ஒரேடியாக ஒரு கோம்போவாக வாங்கி நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி நிறைய ட்ரெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதுலேயும் நிறைய சக்ராஸ் வித்தியாசமான நிறைய வடிவங்கள் வந்து இப்போ வந்து கொண்டே இருக்கு ட்ரெண்டில். பார்த்த டிசைன்ஸில் வந்து டெம்பிள் ஜுவல்லரி வந்து ரொம்ப ஃபேமஸாக இப்போ ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் சக்ரா வந்த டிசைன்ஸ், லக்ஷ்மி, பிள்ளையார் இப்படி ஸ்பெசிஃபிக்காக நிறைய டிசைன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சில்வர் ஆக்சிடைஸ் ஜுவல்லரிஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஆக்சிடைஸ்லையும் விட இதில் நிறைய யூனிக்கான வடிவங்கள் வந்து அந்த மாலையில் இருக்குது. இப்போ சொல்ல போனால் இப்போ இந்து கலாச்சாரங்கள் ரீதியான லக்ஷ்மி, காளிமுகம், பிள்ளையார் இதுகளையும் தாண்டி சைனாவோட அவங்களோட கலாச்சாரங்களையும் இப்போ இந்த வந்து புதுசாக ஒரு ட்ரெண்ட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் மேலும் நிறைய உருவங்கள் வந்து அந்த ஆக்சிடைஸில் வந்து அவங்க பதிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டாக இப்போ வந்து மாறிக்கிட்டு இருக்கு. மேட் ஃபினிஷிங்க்கும் சில்வர் மேட் ஃபினிஷிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ கோல்டு மேட் ஃபினிஷிங் உடுத்திருக்கவங்களோட நல்ல உன்னிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்ஸ் எல்லாமே வந்து ஒரு காமனான ஒரு ஓவல் ஷேப்போ, கார்டர் சம்மந்தமாகவோ, பூக்கள் இப்படி ஒரு ட்ரெடிஷ்னல் சம்மந்தப்பட்ட ஒரு பென்டன்ஸ் தான் வந்து அதில் போட்டிருப்பாங்க. இதுவே சில்வர் ஆக்சிடைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லா மாடர்னைஸ்டாக, ஃபேஷனபிளாக நிறைய உருவங்கள் போட்டு நம்மட இந்த காலத்துக்கு யங்ஸ்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதில் நிறைய உருவங்கள் போட்டு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்ததில் சோக்கர் நெக்லஸ், அதாவது அந்த பிளாக் கலரில் முத்து முத்து போட்டு நடுவில் ஒரு சந்திரன் மாதிரி வந்திருக்கும் அந்த மாதிரி நெக்லஸ் எல்லாம் வந்து இப்போ பரதநாட்டியங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. எல்லோரும் இப்போ அது மாதிரி கழுத்தோடு ஒட்டி போடுற மாதிரி நெக்லஸ் தான் அதிகமாக விரும்புகிறாங்க.
மரங்கள், யானை, பூ, சக்கரம் போன்ற பொதுவான கலெக்ஷன்ஸும் இப்போ வந்து அதிகளவில் அறிமுகமாகி இருக்கு. இது மாதிரியான யூனிக்கான கலெக்ஷன்ஸை வந்து யங்ஸ்டர்ஸ் இப்போ ரொம்ப விரும்புகிறாங்க. வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ் ரெண்டுக்குமே இதை வேர் பண்ணிக்க முடியும். ஸ்பெஷலி சில்வர் ஜரிகை வச்ச சாரீஸ்க்கு இது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். இதை வேர் பண்ணால் அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு கிராண்ட் லுக் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஃபோட்டோஸுக்கும் ரொம்ப அழகாக அவங்கள எடுத்து காட்டும். மோஸ்ட் ஆஃப் த மணப்பெண்கள் மற்றும் பியூட்டிஷியன்ஸ் இந்த மாதிரியான செட்டை இப்போ அதிகமாக விரும்புகிறாங்க.